இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவது தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கின்றன. பொருளாதார நெருக்கடி காரணமாக நடைபெறும் சம்பவங்களால் இலங்கையில் அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. அரசுக்கு எதிரான போராட்டங்களை முறியடிப்பதற்காக கடந்த 1ஆம் தேதி முதல் அவசர நிலையும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடியை அரசாங்கம் தவறாக கையாண்டதாக பொதுமக்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தவிர அனைத்து அமைச்சர்களும் கூண்டோடு பதவி விலகியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அமைச்சர்களின் பதவி விலகல் கடிதத்தை அதிபர் கோதபய ராஜபக்சவிடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று வழங்க உள்ளார். இடைக்கால அரசு அமைப்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எந்த முடிவும் எடுக்காத நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து அரசு ஊழியர்கள் பணிக்கு திரும்பினர். முன்னதாக பொருளாதார நெருக்கடியை கண்டிக்கும் விதமாக அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தவிர ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ராஜினாமா செய்திருப்பது வெறும் கண்துடைப்பு நாடகம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். நாட்டின் பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்கு இது சரியான தீர்வு அல்ல என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.